இந்த வீடியோல ஆல்பாபெட் டி னுடைய உச்சரிப்பை பார்க்கலாம். இது ஸ்பெல்லிங் டி. டி க்கு ஒலி வடிவமும் டி தான், மாறாது. இந்த ஸ்லாஷ் குள்ள போட்டுக்கிறது டி னுடைய உச்சரிப்பு ஒலி வடிவம். வாய்ஸ்டு போஸ்ட் டென்டல் ப்ளோசிவ். வாய்ஸ்டு டி சொல்லும்போதும் டி டி இங்கிருந்து அந்த ஒலி வருது, அதை கவனிக்கணும். போஸ்ட் டென்டல், டென்டல்னா டி டி. இந்த நாக்கு பல்லோட அடியில் டச் ஆகுது, டி டி. ப்ளோசிவ் டி ட டி, அந்த டச் பண்ணி டக்குன்னு ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளோசிவ், ஒரு வெடிக்கிற சத்தம் மாதிரி டப்புன்னு, அதனால் ப்ளோசிவ். வாய்ஸில் போஸ்ட் டென்டல் ப்ளோசிவ். ஃபஸ்ட்டு இது பிகினிங்கில் வரும். டீப்பு டீப்பு, டேட்டு டார்க்கு, ட்ரமேட்டிக்கு ட்ரமேட்டிக் ட. அடுத்ததில் ஃபைனல் டி, கடைசியில் எப்படி டி வரும், மேடு. டி உச்சரிப்பு கடைசியில் வருது, ஸ்பெல்லிங்லேயும் டி கடைசியில் வருது, உச்சரிப்பும் டி தான். இங்கே மேடு, இ ஸ்பெல்லிங்கில் கடைசியில் வருது, ஆனால் உச்சரிப்பு டி, இ சைலண்ட்டு. டீடு டி, ஃபஸ்ட்லேயும் இருக்குது கடைசியிலையும் டி உச்சரிப்பு இருக்குது. ஃபைண்டு டி. நெக்ஸ்ட்டு நடுவில் டி உச்சரிப்பு எப்படி வருது, பாடி நடுவில் வருது, பாடி. அதுக்கடுத்து ஒரு இ சவுண்டு இருக்குது, பாடி. டி சவுண்டு நடுவில் வருது, இ சவுண்டு கடைசியில் வருது, அதனால் இங்கே நடுவில் டி. ப்ராடக்ட்டு ப்ராடக்ட்டு ட நடுவில் வருது. விண்டோ ஷேடோ, இங்கேயும் நடுவில் உச்சரிப்பு வருது. நெக்ஸ்ட்டு இது சில வேர்ப்ஸோட, ரெகுலர் வேர்ப்ஸோட பாஸ்ட் ஃபார்ம்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லேயும் நம்ம எப்படி உச்சரிக்கணும். இப்போ பிளேங்கிற ஒரு வெர்போட பாஸ்ட் ஃபார்ம் பிளேடு பிளேடு. இங்கே இந்த டிங்கிற உச்சரிப்பு தான் வரணும், பிளேடு பிளேடு அப்படின்னு ஈயை சேர்த்து ஈடிக்கு ஒரே உச்சரிப்பு டி உச்சரிப்பு தான், பிளே எட் பிளேடு. பெக் எட் பெக்டு. க்ளீன் எட் க்ளீன்டு. என் உச்சரிப்புக்கு அடுத்து டி உச்சரிப்பு வந்துடும். பிலாங்டு பிலாங்டு பிலாங் இங்கு டி. நெக்ஸ்ட்டு ஃபிட்டு, இங்கே டி அல்லது டி வந்தால் ஒரு வார்த்தையினுடைய முடிவில் டி அல்லது டி வந்தால் அதுக்கு பக்கத்தில் இந்த இட் அப்படிங்கிற ப்ரனன்சியேஷன் வரும். ஃபிட்டு லிஃப்டு, இது யூஸ்வலாக நம்ம வாசிக்கும் போது ஃபிட்டட் ஃபிட்டட் லிஃப்டட் அப்படின்னு தான் வாசிப்போம், ஆனால் அதனுடைய சரியான ப்ரனன்சியேஷன் ஃபிட்டு லிஃப்டு. ஆடிடு ஆடு, டி வந்திருக்குல்லையா, அதனால் ஆடிடு ஹேண்டிடு, இதுதான் சரியான உச்சரிப்பு முறை. நெக்ஸ்ட்டு இது தவிர, இந்த டி டீயை தவிர வேறு எழுத்துக்கள் வேறு கான்சனன்ட்ஸ் வந்தால் எப்படி உச்சரிக்கணும், டீங்கிற உச்சரிப்பில் வரும். குக்டு கே உச்சரிப்பு கடைசியில் இருக்குது, குக்கு குக்டு. ப்ரஷ்டு ப்ரஷ்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, ப்ரஷ்டு. ஃபோர்ஸ்டு ஃபோர்ஸ்டு அப்படின்னு சொல்லாமல் ஃபோர்ஸ்டு, அப்படி சொல்லும்போது தான் நம்மளுடைய உச்சரிப்பு அழகாக ஸ்டைலிஷாக இருக்கும். டச்டு டச்சுடு அப்படின்னு சொல்லாமல் டச்டு.